இந்தியாவில் வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க வலியுறுத்தி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் திருவள்ளுவர் மேற்கு மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருவள்ளூரில் நடைபெற்றது. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே திருவள்ளூர் மேற்கு மாவட்ட தலைவர் இப்ராஹிம் தலைமையில் மத்திய ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு மற்றும் சங் பரிவார் அமைப்புகள் இந்திய ஜனநாயகத்தை குளித்தோண்டி புதைக்கும் வகையில் மத வெறுப்பு உணர்வை தூண்டி வருவதாகவும் அதன் காரணமாக இந்தியாவில் பல்வேறு பகுதிகளில் மசூதிகள் மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் தொடர்ச்சியாக இடிக்கப்பட்டு வருவதாகவும் இதுபோன்று வழிபாட்டு தலங்கள் இடிக்கப்படுவதை கைவிட வேண்டும், மேலும் பன்முகத்தன்மை கொண்ட உலகிலேயே சிறந்த இந்தியாவின் பன்முகத்தன்மை மாறாமல் ஆட்சி செய்ய வேண்டும் என்றும் ஞானவாபி மசூதி விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு உரிய நீதி வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளர் மாநில துணைத் தலைவர் இ பருக், மாவட்ட துணை செயலாளர் ஜாஃபர் மற்றும் இதில் மாவட்ட உலகத்தில் தலைசிறந்த ஜனநாயக நாடு, ஆனால் இந்தியாவினுடைய ஜனநாயகத்தை குலைக்கும் விதமாகவும் அரசியல் அமைப்பு சட்டத்தை சீர்குலைக்கும் விதமாகவும் திட்டமிட்டு இந்தியாவினுடைய மத சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய வேலையை சங் பரிவாரர்களும் மத்திய அரசு பாஜகவும் செய்து வருவதை கண்டித்து தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். சமீபத்திலே கியான்வாபி பள்ளியிலே தொழுவதற்கான உரிமையை தடை செய்து அங்கே கீழ்நிலையில் உள்ள ஒரு பகுதியில ஆலய வழிபாட்டு உரிமை என்று அங்கே வழிபடுவதற்கு உரிமையை வழங்கியிருக்கிறார்கள். அந்த நீதிமன்ற கீழ்நிலை நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஆனால் 1991 சட்டத்தின் பிரகாரம் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்கு முன்னால் வழிபாட்டு தலங்கள் எவ்வாறு இருந்ததோ அந்த வழிபாட்டு தலங்கள் சுதந்திரத்திற்கு பின்னால் அப்படியே இருக்க வேண்டும் என்று அந்த சட்டத்தை மீறும் விதமாக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சமீபத்திலே பாபர் மசூதி இடிக்கப்பட்டு அதன் பிரகாரம் ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்ட போது பாபர் மசூதிக்கு மட்டும் இந்த தீர்ப்பு, இதற்கு பிறகு எந்த ஒரு ஆலயத்தையும் இனிமேல் சுதந்திரத்திற்கு முன்னால் உள்ள எந்த ஒரு ஆலயத்தையும் கையில் எடுக்கக்கூடாது என்று அந்த தீர்ப்பில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மீறி இன்றைக்கு அந்த கீழ்நிலை நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதே நிலை நீடித்தால் அடுத்தடுத்த பாபர் மசூதி போன்று அடுத்து காசி, மதுரா, மட்டமட்ட தமிழகம், இந்தியா முழுவதும் 23,000 மேற்பட்ட மசூதிகளை இடிப்போம் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு சிலர் திரிகிறார்கள். இந்த நிலை என்பது இந்தியாவுடைய வளர்ச்சியை பாதிக்கும், ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு காரியம், சட்டத்தை குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காரியம், மக்கள் சட்டத்தின் மீது உள்ள அந்த நம்பிக்கை வலு இழக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த செயல் செய்யும். இதை கண்டித்துதான் ஆலய வழிபாட்டு உரிமைகளை அனைத்து மதத்தவர்களுடைய ஆலயங்களையும் மத்திய அரசு, இந்திய அரசு பாதுகாக்க வேண்டும் என்று கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இதனுடைய காரணமாக தான் ஏராளமான ஆண்களும் பெண்களும் சிறார்களும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் இ ஃபாரூக்.